ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5:9. சபை ஆராதனை முடிந்து வீட்டுக்கு திரும்பி செல்லும் வழியில் தகப்பன் ஒருவர் தன் மகனிடம், இன்று ஞாயிறு பள்ளியில் என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், இஸ்ரவேலர் செங்கடலை கடந்ததை பற்றி அறிந்து கொண்டோம் என்றான். அந்த தகப்பன் சிரித்துக் கொண்டே, சரி, நீ கற்றுக்கொண்டதை எனக்கும் சொல் என்று கேட்டார். சிறுவன் இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தான். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு கடந்து சென்றனர். ஆனால் பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்தனர். எனவே இஸ்ரவேலர் ஓடக்கூடிய மட்டும் வேகமாக ஓடினார்கள். ஆனால் அவர்களால் தொடர்ந்து ஓட முடியாதபடி செங்கடல் அவர்களுக்கு முன்னால் வந்தது. எகிப்திய படை இஸ்ரவேலரை மிகவும் கிட்டி சேர்ந்தது. எனவே மோசே இஸ்ரவேலரின் விமானப்படையை அனுப்பி எகிப்தியர் மேல் குண்டுகளை போடச் சொன்னார். விமானப்படை குண்டுகளை வீசிக் கொண்டிருந்த போதே கடலில் இருந்து வந்த ஏராளமான குளவிகள் மிகப்பெரிய பாலம் ஒன்றை கடலுக்கு குறுக்காக அமைத்தன. அந்த பாலத்தின் வழியாக இஸ்ரவேலர் அனைவரும் நடந்து சென்று வேகமாக அக்கறை சேர்ந்தனர். மோசே தன் விமானப்படையிடம், எகிப்தியர் அந்த பாலத்தில் ஏறி வரட்டும், அதுவரை பொறுத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எகிப்தியர் அனைவரும் பாலத்தின் மீது ஏறி வந்து கொண்டிருந்த போதே மோசே கடற்படையிடம், அந்த பாலத்தை வெடி வைத்து தகர்த்து விடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் வெடி வைத்த போது அந்த பாலம் உடைந்து கடலிலே விழுந்தது. எகிப்தியர் அனைவரும் கடலில் விழுந்து மாண்டு போனார்கள் என்று மிகவும் விறுவிறுப்பாக கதையை சொன்னான். தகப்பன் மிகவும் ஷாக் ஆகி போனார். என்ன, இப்படியா உன் சண்டே கிளாஸ் ஆசிரியர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்டார். அதற்கு சிறுவன், இல்லை இல்லை, இதை போல அவர்கள் எனக்கு சொல்லவில்லை. அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தபடி நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆகவேதான் நான் இப்படி சொன்னேன் என்றான். ஆம், தேவன் இஸ்ரவேலருக்காக செய்த கிரியைகள் மனிதர்களால் நம்ப முடியாதவை, மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்டவை, மிகவும் ஆச்சரியமானவை. தேவன் தமது பிள்ளைகளுக்காக செய்யும் கிரியைகள் விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க முடியாதவை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்காகவும் ஒரு மனிதனும் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே பயணம் செய்த போது அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனது. அப்பொழுது தேவன் மோசேயை நோக்கி, நீ இந்த கண்மலையை அடி, அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கும் தண்ணீரை பிறப்பிக்கும் என்றார். மோசே கண்மலையை அடித்த போது அதிலிருந்து தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. இஸ்ரவேலரும் அவர்களுடைய ஆடு மாடுகளும் அந்த தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டனர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மிகவும் ஆச்சரியமானவை. நாயின் என்ற ஒரு ஊரிலே ஒரு விதவை பெண் இருந்தாள். அவளுடைய வாலிப மகனும் இறந்து போனான். அவனை அடக்கம் செய்வதற்காக ஊரார் அனைவரும் அவளுடனே அழுது கொண்டே வந்தனர். அதை கண்ட இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார். வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை தேவன் செய்கிறவர். அவர் இஸ்ரவேலருக்காக மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கின்ற மனிதர்கள் யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் அவருடைய நாமத்தை விசுவாசித்தால் அவர்களுக்காகவும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். அவர் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். ஆம், அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்விலும் உங்களுக்காக செய்கிறவர். God bless you. Have a godly day.